സോ അങ്ങോട്ട് കൊഞ്ഞ അങ്ങോട്ട് കൊഞ്ഞ കാട്ട് അങ്ങോട്ട് കൊഞ്ഞ ഇങ്ങോട്ട് സിങ്കിലും നല്ല പളീച്ചട്ടി സോപ്പ് കളറിലേക്കപ്പ ആ അത് സോപ്പ് ലൈറ്റ് പോട്ടിരിക്കുന്നില്ല അപ്പൊ സിൽവറാ சரி சரி உங்களுக்கு குசினி நல்ல பெருசாயிக்கும் உங்களுக்கு சோறாக்கி தாக்கிட்டு திண்ணையில வந்து படுக்கையில் வேணா படுக்கிற இல்ல ஏன் தாத்தா ஓ இடுப்பு குத்தி படுத்தா சரி சார் உங்களுக்கு முதலேருந்து இடுப்பு வலி மீக உங்களோட ஓலை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க ஏனப்பா ஏசியும் போட்டு ஃபேனும் போட்டிக்கிறீங்க அதுக்கு எங்க டோரை மீக்கிறாரு ஃபேன் அரை அரைக்கு போட்டுட்டு நூத்துக்கோ திருப்பி வேறு வந்தா போட்டுட்டு கரண்ட் பில் வருமா இல்லையா மழைக்காலம் சுட்டி கால ஜேம்ஸ் எனக்கு அதுக்கா வச்சிங்க என்ன செஞ்சாதுல ஊடொழுவுதுன்னு அந்த பின்னுக்கு தண்ணி நல்ல வாயில வந்து ஒண்டுக்கும் புரசனம் இல்ல காலுக்கு என்ன அது நடந்தா என்ன செய்யறே சரி சரி அப்ப நான் உப்பு தண்ணி போட்டு சுடு தண்ணியில கலந்து அவளுக்கு நான் காலை போட்டு உப்பு தண்ணி போட்டு கழுவுறதுக்கு நான் அட்டையாடி கடிச்சிருக்குது போயிட்டு வறுத்து போட்டு ஆக்கி எடுத்து வா மாப்பிள்ளைக்கு பசி 500 கருவாடு 500 வாங்கிருக்கிறேன் கருவாடு ஊற வச்சு சோறு ஊட்டி விட நீ ஓனும் எனக்கு உனக்கு தீத்திரை உண்டுதான் குற தெரியுமா என்னங்க சார் திருப்பி சொல்றேன் இந்த மாதிரி கதையிட்ட சொல்லாத பசிக்குதுன்னு சோறு கேட்டா எல்லாத்தையும் கொட்டி போட்டிக்கிற பெண் அடிக்க பாக்குறேன் எனக்கு உங்களோட பிரஸ் மட்டும் தான் விளங்கும் எனக்கு தான் சரி பிரஸ் வீட்டுலேயே போகும் அது ஸ்ட்ரெஸ் நீ பிரஸ் கேளுங்க எனக்கு எவ்வளவு மனசுல பெட்டிஸா இல்ல இந்த கொஞ்ச நாள் தெரியுமா நீங்க வெளிய போற டைம் இல்ல இங்கிலீஷ் தெரியாட்டி பேசாத செட்டிஸ் செட்டிஸ் நீ வெளிய போற டைம் இல்ல செட்டிஸ் இல்லாம தான் நான் வாழ்றேன் பாருங்க வண்டிக்கு மப்பிடிச்சப்போ நீங்க ஒருக்க பெயிட்டிங் வெளியே நீ ஓடு நான் கேஸ் அடுப்பு திறந்து வச்சுட்டு ஒசுக்க போனா உடுப்பு எல்லாம் காஞ்சேரி கேஸ் அடுப்ப திறந்து வச்சுட்டு ஒசுக்க போனா நீ உடுப்பு எல்லாம் எடுக்கிறதுக்கு மழை பெஞ்சிச்சு அதை எடுத்துட்டு கேஸ் திறந்து வச்சுட்டு போறாய் அதுதான் கேஸ் டக்கு டக்குன்னு முடியுது இங்க போலிங்ல யாரு நிக்கிறாங்க அது உடுங்களை கேளுங்க அப்புறம் கீழே வந்து போற கேஸ் நாத்தமா நாத்தம் ஐயோ கேஸ திறந்து வச்சுட்டு போனா கேஸ் நாத்தம் தாண்டி வருமா ஏனே மேஸ் நாத்தமா வரும் உங்களுக்கு சொல்ற விளங்குது இல்ல பாரு இப்ப இதும் புழுந்தி எனக்கு என்னமோ இந்த எனக்கு ஒரு ஜாய் மைக்கு இப்ப இப்ப திருப்பி தலையெல்லாம் சுத்துது பரங்கியா கோட்டகியா வகையே சொல்லாத நேரம் பரங்கியா கோட்டகியா பிரஸ்தா பெருள சுத்தி வரைச்சு சொல்லாத நேரா விஷயத்த சொல்லு இந்த ஊட்டை வித்துட்டு இன்னொரு நல்ல பெரிய ஊடோன்னு வாங்குவோமே பருவத்தை தவிர்த்து நல்ல ஜாய் ஊடோ வாங்கிக்கிறேன் எங்கட ஓல்ட சைஸுக்கு அவங்க குசி நீக்கி அவன் வந்து எங்காலோ சல்லி அடிச்சு செலூன் ஸ்டார்ட் பண்ணி அவன் வாங்கியிருக்கிறான் உன்ன மாப்பிள்ள அப்படியா எனக்கு அங்க பெட்டால வெள்ளம் போட்டா தட்டு மாட்டுறதுக்கே விடம் இல்ல இங்க ஊடு மாறவன கேக்குதா போங்க இப்ப அவங்க எல்லா ரூம்ல அட்டாக் பாத்ரூம் நீக்கி அது அட்டாச் அட்டாச் ஆ எங்க ரூம்ல பாருங்க பாத்ரூம்க்கு மட்டும் வரவன ஜாமத்துல எழுப்பி அது வேற எனக்கு ஒரு ஜாயமாய் சரி இப்ப உனக்கு ஊடு மாறவன் தானே உன மவள்கிட்ட கேளு அவள்கிட்ட எப்படி கேட்டா அவட மாமா அவன கிட்ட சல்லிக்கா இல்ல انت நல்ல ஐடியா வண்டி சொல்லு சரியா என்ன தெரியுமா நானும் நீனும் கல்யாணம் முடிக்கிறீசி எங்க வீட்டுக்கு தெரியாவே எங்க வீட்டுல அதுக்கு முத சொல்லி இருந்தாங்க சீமா நீ கல்யாணம் முடிக்க போல சொல்லி உனக்கு நான் கொஞ்சம் சுத்தி நகனட்டை எல்லாம் சேர்த்து வச்சிக்கிறேன் தாரமண்டி ஓ இன்னடி 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப சொல்றாய் உண்மைக்குமா ஓ அப்பா மை பியூட்டிஃபுல் வைஃப் கர்மா எவ்வளவு தாரன்னு சொன்னாங்க எங்க வீட்டுல எனக்கு வந்து பெரிய காணி வண்டிக்கு சரியா அப்புறம் எனக்கு கொஞ்சம் நகை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறாங்க எத்தனை பவுன் சேர்த்து ஒரு ஒரு 11.5 காணி எத்தேஜ ஒரு 20 சார் 20 பவுன் இங்க இங்க இந்தா பெயிண்ட் எடுத்து வாரி அதெல்லாம் நாங்க கூட மாறுவோம் காணி எப்படி எடுத்து வாரி உங்களுக்கு சொல்ல வந்தே விலங்குல உங்களுக்கு அது வந்து வேணும் இங்க வாங்க நான் சொல்றேன் இந்த ஊட்டையும் வித்து இந்த காணியும் வித்து அந்த நகையும் வித்தா சல்லி கொஞ்சம் வரும் தானே அதெல்லாம் சேர்த்து நாங்க இதுக்கிட்ட பெரிய ஊடுண்டு வாங்குவோம் அப்ப கடைசியா ஒரே ஒரு தடவை இந்த கருவாட்டு சோறு இந்த வீட்டில் நான் தின்றுட்டு வரவா பெரிய சிவாஜி கணேசன் புறக்கி திண்டுக்கோனா போறேன் வாங்க
வாங்கலேவா டைமுக்கு நீங்க என்னப்பா 1.5 மணி சொன்னா 1.5 மணி பஞ்சுவல் வாங்கல நீங்க கிட்ட வந்து கொண்டீங்க 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் நீ காது குத்துறீங்களே எனக்கு எனக்கு மட்டும் குத்துவாதடி உங்களுக்கு இல்லப்பா சுருக்க வாங்க டைமுக்கு இங்க எனக்கு வேற வேற வழிக்கு தான் நான் பெட்டாக போறேன் இன்னைக்கு பெட்டால சேல் சுருக்க வாங்க தேசிமா வாரது பெரிய பார்ட்டியோட வாராறேன் ஏண்ட பெர்மிஷன் இல்லாம நீ வாய திறந்தா உனக்கு திருப்பி வாய் இருக்காது பேசுறதுக்கு துபாயில கோல்ட் பிசினஸ் செய்றாரு பெரிய சேக் கொண்டு போல சேக் எல்லாம் இல்ல ஃபேக் ஆ பேக் பேக் கொண்டு எடுத்து பேக் பேக் சோபி மிச்சம் கதையும் இல்லாம நேர நாங்க வேலைக்கே போயிடுவோம் இப்ப முதல்ல எங்கிட்டு பாக்க போறோம் கிச்சனா பாத்ரூமா திஸ் இஸ் டாய்லெட் டாய்லெட்டுக்கு ஆப்போசிட்டே டைனிங் ஹால் அப்லோடிங் டவுன்லோடிங் அதுக்கு போற பாத்தீங்கன்னா கிச்சன் அதுக்கு போற வந்து திஸ் இஸ் ஹால் அகட்டு வந்து வால் அது அதாவது சால் வெள்ளி இடுப்பு காய போட்டு மறந்துட்டேன் கரெக்ட் இப்போ இந்த இந்த இடத்துல சைஸ் எல்லாம் தெரியும் தானே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் மற்ற டீட்டெயில்ஸ் சொல்ல போனால் இது இறுக்கி வந்து எங்கட ஆப்பிள் வர்த்த சென்டர்ல இறுக்கி பிரைம் லொகேஷன் பிரைம் பிரைம் லொகேஷன் ஆப்பிள் வர்த்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போனால் ஜங்ஷன் பஸ் ஹோல்ட் அங்கே போனால் ட்ரெயின் ஹோல்ட் இங்கே போனால் கெப் ஹோல்ட் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஸ்கூல் இருக்குது இன்னமும் ஸ்கூல் பொம்பளை ஸ்கூல் ஒன்று இருக்குது ஸ்டால் ஃப்ரூட் ஸ்டால் இருக்கு கிரவுண்ட் இருக்குது அங்கே ஃபுல் எல்லாம் இருக்கு அங்கே பப்ளிக் டாய்லெட் எவ்ரி திங் வெரி ஈஸி எல்லாம் வந்து கைவசமாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அந்த கடையும் இருக்கு உண்டுக்கு ஃபுல் சேல் 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 லாபை லாபை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கெட் ஒன் ஃப்ரீ انا உம்மட ஊட ஊட குடுக்குற கெட் ஒன் ஃப்ரீ ஆ ஒன் ஹவுஸ் சொல்லி ஒன் ஹவுஸ் இது வாங்கிட்டு எல்லாம் கெட் ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி இல்ல சரி ஜௌபர் உங்க மனசுல இருக்க வேலைய சொல்லுங்க என்கிட்ட சொன்னீங்களே அது மனசுல இருக்க வேலைய சொல்ல சொன்னா நான் பெரிய வேலைய எல்லாம் சொல்வேன் லேண்டட வர்த்த சொல்லுங்க ஒரு 1.5 கோடி பே1.5 நியாயமான மனுஷன் நல்ல ரேட்டுன்னு சொல்லு பெரிய கூட்டிட்டு சொல்றேன் கூட்டி சொல்லாதடி இந்த மனுஷன் ஏற்கனவே விலை கூடுன்னு முணங்கிட்டு இல்லை நான் நிலத்தை கூட்டிட்டு சொன்னேன் ஆ இதை கூட்டி சொல்ல வானவா அப்ப வந்து ஒன்றுக்கு முடிப்போமே நான் 1 லட்சம் தாங்க பரவாயில்ல சோளம் 1 லட்சத்துல 5 சைபர் இல்லடி 7 சைபர் 1 கோடி சொல்லுறாப்பா நல்ல பிரைஸ் 50 லட்சம் குறைச்சிக்க உங்களுக்கு என்னப்பா துபாயில் எவ்வளோ பெரிய கோல்ட் பிஸ்னஸ் நீங்கள் பஞ்ச பிடிச்சவங்க மாதிரி நீ இப்படி பேசுவீங்கன்னு மற்றவங்க கேட்டக்கூடாது அதுதான் நான் கேட்குறேன் ஒன்று நல்ல வேலை என்ன ஃபேக்னு சொல்லுங்கள் ரைட் அப்ப உங்களுக்கு மான எங்களுக்கு மான நீங்களே ஒரு வேலை சொல்லுங்களே 75 லட்சம் ரைட் 70 பரவாயில்ல 70 என்ன சொல்ல இப்ப முடியும் ரைட் அப்ப 70 முடிப்போமே நாங்க சரி ஜோப்பர் நானா அடுத்த கிழமை ஒரு 50% அட்வான்ஸ் வந்து போட்டுடுங்க பேங்க் அக்கவுண்ட் அனுப்பி விட்டுறோம் இவர்கிட்ட இருக்கு நாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணிட்டு சரி ரைட் அப்ப சரி அப்ப பாத்து பத்திரம் நீங்க இப்ப கார்ல இருங்க முன்னுக்கு சேர்த்து கூடி நீங்க கால் வச்சிரவாங்க பாத்து பத்திரம் நான் சொல்லியாச்சு வா இப்படி எங்களுக்கு இப்போ பாருங்க விடுவோன்னு ஓ பாத்துரும் சார் டக்கே நான் மசிட்டு பேசிடுவோம் குத்து கோலண்டு குத்துங்க ரைட் ஜவுப்பர் நானா இதுதான் நீங்கள் நான் முதல்ல உங்களுக்கு காட்டுற வீடு 74 நம்பர் வீடு நான் நினைக்கிறேன் இதே செட் ஆகும் நல்ல பெரிய வீடு வெளியால் பார்க்க போல நல்லா கேட் பெருசாக்கு உள்ளுக்க போயிட்டு பார்த்தா தான் பிடிப்படுமே நான் வாங்க வீடு வாங்க ஓனர் ஃபோரின்ல ராசியான வீடு ராசியான வீடு என்ன எடுத்து ஓனர் ஃபோரின்ல போய் டீக்க போறாரு செட்டில் ஆகிட்டாரங்க ரைட் எனக்கு என்ன வீடு கொஞ்சம் பெருசா இருக்குது எசிமா எப்படி இந்த வீடு சரி சின்ன எப்ப எனக்கு வேணுமா சொல்லு சின்னதாயிக்குதா என்ன இவ்வளவு பெரிய வீடு உனக்கு சின்னதாய்க்க 4 ரூம் இருக்கேனா 4 ரூம் இந்த என்ன போகுது நானும் இவரும் 1 ரூம்ல தானே போயிட்டு படுக்க போறோம் பாருங்க பதிவே இல்லாத மனுஷன் இவருண்டா சின்னதா மூடு கொஞ்சம் ஏதாவது பெருசா வீடுன்னு காட்டுங்களே குத்து XXXL காட்டும் ஜவுபர் நானா எனக்கு சரியா செல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் நல்ல பெருசா ஈக்கணும் நல்ல வந்து ராத்த காத்து வார மாதிரி ஈக்கணும் இவர் என்ன இப்ப இவரு நான் ஒரு உடுப்பு வாங்க போனாலே 4-5 கடைக்கு ஏறி இருக்கும் 4 உடுப்பு பாப்பேன் இது ஒரு வீட்டை கொண்டு வந்து காட்டி போட்டு நான் சரியாண்டு ஒரு 4-5 வீட்டுக்கு போய் பெருசா மட்டும் இருந்தா போதுமா வேற என்ன சரி வேணுமா இல்ல காட்டுகளே வீட்டை ஈக்கிறது அதுல அப்படியே இந்த ஸ்விம்மிங் பூலோட ஒன்று கிடைச்சா ஜாய் ஸ்விம்மிங் பூல் சட்டப்படி ஸ்விம்மிங் பூலோட வெள்ளம்பிட்டியில ஒரு வீடு இருக்கு
நான் ஸ்விமிங் pool ஊட்டுக்கு வெளிய கேட்டேன் ஊட்டு உள்ளே கே இல்ல போட் எல்லாம் வாங்கி கொண்டு டிகே எல்லாம் சும்மா வீட் செலவு மழை காலம் வேற வெள்ளம் பிட்டியே வாண வேற எங்கயாவது காட்டுக்கல்லங்களே ஊடு ஸ்விமிங் பீச் கிட்ட ஒரு ஊடு இக்கி போயிடு பாப்மா பீச் கிட்ட வெள்ளம் வாணமட்டு சுனாமிய தேடி போகுது வாங்க போவோம் இல்ல நல்ல வாயோட தான் வந்து பிரச்சனை வந்தா கடல்ல தள்ளி விட்டுறேமே இவ்ளோ கால் கொள்ளவே மேலமேனா நல்லா இக்குது நல்ல காத்தோட்டம் ஆயிக்குது பீச்சும் விளங்குது சீ ஃபேசிங் வூடு ஏனா எல்லாம் இருக்கு நல்ல காத்து உங்களுக்கு மீனும் நயமா வாங்கிக்கொள்ளேலும் நீர் புடிக்கே மேலும் ஏனா பேக்கன்ல இருந்து வீசினா மீன் புடிப்பாடும் இந்த ஊட்ல கால் கழுவுறதுக்கு மட்டும் தான் சொகுசா பீச் இக்குது மத்தபடி எனக்கு இந்த ஊட்டு புடிக்கவே இல்ல பெட்டிஸே இல்ல மனசுக்கு என்ன எனக்கு சேட்டிஸ் சட்டிஸ்பாக்சன் இந்த ஊட்டுக்கு என்ன குறை நல்ல எண்டி கூடு எல்லாம் பழைய சாமான ஓல் இதான் குறை பல சரிக்கே வூடு இல்லாம் சரி இந்த பீச் கிட்ட இன்னொரு ஊடி பாருங்களே அந்த புஸ்தகாலயில எனக்கு தெரியும் அப்பா அடுத்த ஊடு தான் பீச் கிட்ட பல நிறைய ஊடு வச்சிருக்கீங்களே அண்ணா எனக்கு இத எல்லாம் நல்ல கான்டெக்ஸ்ட் இருக்கு தானே கான்டெக்ஸ்ட் ஊர்களே முன்னுக்கு வாங்க ஓகே டீல முடிங்க பெஸ்டா இருக்கியா பெஸ்ட் இவன மூஞ்சி விடியாது புக்காவி மூஞ்சி என்னது புடிக்கல ஏன் இப்போ என்ன என்னப்ப ஏன்னு கேக்குறீங்க இந்த வீட்டுல ஒரு அல்லசல் யாருமே இல்ல ஒரு அந்தரோசரத்துக்கு நான் யாரை தேடி போறேன் நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா நான் ஒரு அடுத்த வீட்டு மனுஷரோட கதைச்சு நான் கொஞ்சம் போமாயி அவங்களோட எல்லாம் இந்த அசோசியேட் பண்ணணும் தானே ஒரு அவசரத்துக்கு ஒரு பருப்பு இருந்தால் ஒரு உப்பு தூள் கொஞ்சம் இருந்தா தானே அரிசி ஒரு 2 கிலோ சார் இடிக்கலுமான்னு கேக்குறதுக்கு அல்லசல் வேணுமே மத்தே கொஞ்சம் பெருநாளை கொடுத்தா கொஞ்சம் கலசெல்லாம் காட்டணும் தானே அப்பா நீங்க வேற பொண்ணு தெளிந்தார் ஓ இந்த இந்த துணியா தொங்கல் கூட வைக்க பாக்குறீங்க நீ விருப்பம் இல்லையா அவ்வளவுதான் இவர்களுக்கு ஒரு மலை கதைக்கிறதுக்கு ஒரு ஊடு வேணும் இப்ப என்ன அவனுக்கு இப்ப நல்லா சுத்தி வர ஆட்களிக்கணும் மைதானே ஓ பெரிய வீடு சுத்தி வர ஆட்களிக்கணும் நல்லா கதைக்கணும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிக்கணும் ரோட்டுல டென்ட் ஒன்று அடிச்சிருப்பாமா எல்லாம் கதைச்சிட்டு போவாங்க எனக்கு பெரிய வீடு தான் வேணும் டென்ட் வேணும்ப்பா சரி அப்ப இவளுக்கு எனக்கு நல்லா தெரியும் இவட ட்ரிக்ஸ் என்னன்னு நல்லா ஒரு படி வச்ச வீடுன்னு காட்டுங்க ஏறி இறங்கினா தான் இவளுக்கு வந்து வர விருப்பம் இதான் விஷயம் எனக்கு முதல்ல தெரியும் அப்படி ஒரு வீடு முதல்ல தெரிஞ்ச முதல்ல காட்ட வேண்டியதானே முதல்ல காட்டினா உங்களோட மனுஷி வந்து ஏதாவது கதை சொல்லுவாளே இப்ப பாருங்க இந்த வீடு ஹவுசிங் ஸ்கீம்ல இருக்கு 50 வீடு சுத்தி இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடு போனாலும் 20 நாள் மிச்சம் சரியா 4 தட்டு 5 ரூம் இருக்கு அதுவும் பீச் கிட்ட தான் வாங்க போயிட்டு பாப்போம் எந்த நாளும் கால் கழுவி மீன் வாங்க மனுஷர் இல்ல எப்படி நல்லிப்பா அது எனக்கு தெரியும் ஜௌபர் நானா நான் சொன்ன எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே தானே 4 தட்டு எல்லாம் சரி இந்த நல்ல வீடு நல்ல அழகா இருக்கு 5 வருஷம் தான் கட்டி என்டிக்கில புது சாமான் சரியா பிரமாதம் இதுதான் இதுக்கு மேல உங்களுக்கு காட்டுறதுக்கு ஊடும் இல்ல இந்த போர்ட்போலியோ ஃபுல்லா முடிஞ்சி ரைட் ஜசிமா புடிச்சீக்கு தானே என்ன கூடு வந்து புடிச்சீக்கு தான் ரைட் அப்ப ஏ கேளுங்கப்பா நான் என்ன இப்ப ஊடு பேக்கரி மைக்கு இப்படி ஊட்ல வந்து வாழையில கொஞ்சம் வெளிச்சம் மைக்கணும் மேடம் இருட்டு குவா மை தான் ஏகிது என்ன ஜவுப்பர் நானா பேசி கொண்டிருக்கிறீங்க உங்களோட ஊடு வாங்கினதுக்கு போற உங்களுக்கு பிடிச்ச கலர்ல பெயிண்ட் அடிச்சுக்கோங்க நல்லா ஜெக ஜோதியா இருக்கும் உங்களோட கொமிஷன் அடிப்பமா இந்த கலரும் நல்லா தானே நல்ல வெளிச்சமா இருக்கு நாலு லைட்ட போட்டா சரி ஏய் நாங்க பெயிண்ட் பண்ணுவாங்க அடிப்பமா அந்த மனுஷன் அடிக்கப்பா புடிச்சிருக்கா புடிச்சிருக்கா சூவரா புடிச்சிருக்கா புடிச்சிருக்கா இப்படித்தான் கல்யாணம் முடிக்க போலேன் கேட்டு அப்ப நம்பி செம்பரி ஆடு மாதிரி தலையாட்டிட்டு இப்ப 30 வருஷமா முணங்கிட்டு இருக்கிறேன் என்னோட ரைட் கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடும் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ தேங்க்யூ வா ஒரு மாதிரியா ஊட்ட மாத்தியாச்சு இப்ப கூட சேட்டை மாத்திரி தான் ஓட்ட மாத்த டேய் உன்னைய மாத்துவனே ஒளிய இந்த சேட்டை மாத்த மாட்டேன் இந்த ஜவுப்பர் என்ன அழைச்சு கொண்டிருக்கிறாய் அப்படியே சோபா வந்து போட்டு இந்த வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டிதான் இதுக்கு போறோம் ஏய் பைத்தியமா இருக்கீங்க எங்க சாமான் வேற இறக்கினா அதுக்கு முத நாங்க பெயிண்ட் அடிச்சு குளோணும் நாங்க பெயிண்ட் மட்டும் இல்ல வீட்டுக்கு ஃபுல் டெக்கரேஷன் பண்ணிப்போம் விலைச்ச வீட்டுக்கு வர முன் ஐபை அடி ஐபை டெக்கரேஷன் பண்ணுவோம் வீட்டுக்கு வர முன் சரியா சவத்தை பாத்துக்கொண்டு நிக்கணும் ஒரு 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 நிமிஷத்துக்கு மாய் சார் சவத்தை பாத்துக்கொண்டு நிக்கிறதுக்கு நான் மோனாலிசாட படமா வரைய போறோம் நாங்க இல்லையா இல்ல அந்த அளவுக்கு பசுந்து அடிக்கணும்னு சொல்லுங்க யாரையும் கூப்பிடுறல்ல மனசுல நான் நீ மட்டும் அந்த வீட்டுக்கு வரேன் தெரிந்தான் எனக்கு மனசநாதம் பிடிக்காதுண்டு ரைட் அப்ப வா வேலை வேலை செய்வோம் நான் வேலை வேலை செய்வோம் என்ன வேலை செய்யும் சாமரக்க இருக்குது பெயிண்ட் அடிக்க இருக்குது டெக்கரேஷன் அடிக்க இருக்கு ஜாய் வாக்கு நீங்க அது எப்படி நான் நீங்கள் மட்டும் இந்த இவ்வளவு வேலை வேலை செய்யறீங்க என்ன செய்யணும்
என்ன கதை இந்த BMW ஓட சைடு மிரர் ஒத்த கலர் எடுத்து போறானே செய்ய வந்து டேய் லாப்பர் மச்சான் நான் என்ன கதைன்னு கேட்டா உங்க BMW சச்ச பாத்தி கேக்கல நான் உங்க இந்த ஆடம்பர் பேச்சு தான் எனக்கு புடிக்கிறல்லப்பா ரைட் அப்ப நான் என்னது தெரியுமா கோல் அடிச்சேன் யாவரம் எல்லாம் எப்படி எனக்கு கேக்கதா கொஞ்சம் யாவரம் எல்லாம் பரவால்ல மச்சான் விசேஷம் இல்ல உங்க கலையில பார்த்தேன் போலிக்கு வெளிய ஆக நின்னு கொனிக்கிறாய் எவ்வளவு யாவரம் நடந்தாலும் உங்களுக்கு திருப்தி இல்லனா உங்களுக்கு சரி மச்சான் சொல்லுங்களே என்ன இல்லாம கோல் அடிச்சிருக்கீங்க இந்த நாளைக்கு பிரியா வெள்ளைக்கு தேத்தனைக்கு கேக்கு ஸ்ட்ராபெரி கேக்கும் அப்படியே எக்ஸ்ட்ரா உடுப்பும் கொஞ்சம் எடுத்து வாங்க என்ன கதை மச்சான் சோமா சுபிரியாகி மச்சான் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ரெண்டாவது ஊடன் எடுக்க பாத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு உள்ளுக்கு போயிட்டு பாப்பமா மச்சான் திஸ் இஸ் மை ஹவுஸ் நீங்க புதுசா broker வேல ஸ்டார்ட் பண்ணலையா என்ன மச்சான் பேசுறீங்க நான் சல்லி குடுத்து வாங்கின ஊடப்ப இது அந்த ஊடு salt salt இல்லடி செக்கு மாடு சரி வக்கு மாடு salt வித்தாச்சு வித்தாச்சா வித்தே ஷிஃப்டிங் புதிய ஊடு ஓட்டி செஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த ஊட இது ஓட ஆட்டாவையா ஓவர் டைம் வேல செஞ்சிக்கிற மச்சான் என்ன மச்சான் அப்பே கருவாட்டு தட்டுல இவ்வளவு பெரிய ஊடு கட்டுறேன்டா நடக்காத விஷயம் என்ன மச்சான் பேசி நான் கருவாட்டு இப்ப பேக்கெட் அடிச்சு எக்ஸ்போர்ட் பண்றேன் வெளிநாட்டுக்கு ஜவுப்பர் கருவாடு சரி மச்சான் சின்ன சின்ன விஷயத்தை சொல்லிட்டு செய்வீங்க என்ன மச்சான் இவ்வளவு பெரிய ஊடு வாங்கி இருக்கீங்க ஒரு வார்த்தை சொல்லல இப்படி வெறு மனவத்தம் ஐக்கா சரியான மனம் ஈக்கோன் ஐதோன் நீங்க ஈக்கிறதுக்கு தான் நான் இந்த வேலைய செஞ்சேன் நீங்க BMW CH வாங்க போல சொல்லிட்டா வாங்க நீ அந்த கார புஷ்கார் உண்டு அந்த சலூன் தரக்க போல தா சொல்லிட்டா செஞ்சீங்க அப்ப எங்களுக்கு எப்படி மன வருத்தம் ஆவிருக்கும் ஓ நீங்களும் தாத்த மூடி கிட்டி போனீங்க சொன்னீங்க உங்களுக்கு நீ கோமல இருந்தா இந்த மனுஷ சொன்னா நான் தான் வீம்புக்கு போவல சரி சொல்லல நீங்க எப்படி இருந்தாலுமா வந்து கார அனுப்பி நீங்க நான் கூட்டி போறது கொண்டும் இல்ல ஐதாச்சு இந்த பழிக்கு பழி நானும் வாங்கும் BMW ஆட்டோ வாங்கும் சரி மச்சான் கொஞ்சம் இருங்க சும்மா கத்தி கத்தி போவாதீங்க நீங்க ஒரு ஊடு கட்டினீங்க சொல்லாம நான் ஒரு ஊடு கட்டினேன்னு சொல்லாம இப்ப ரெண்டு பேரும் ஈக்குவல் இவரு வாய்க்கு லேசியா சொல்றாருன்னு பாருங்க சரி மச்சான் இவ்வளவு பெரிய வீட்டுக்கு பெயிண்ட் அண்டா பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா சட்டப்படி கான்டாக்ட் ஒன்று இருக்கு எந்த வீட்டுக்கு அங்கதான் பெயிண்ட் எடுத்தா இல்ல இல்ல அங்க வாடு அப்ப எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டு இடம் ஒன்று இருக்கு இது பெயிண்ட் வாங்குறது அது எங்க மச்சான் ஜவுப்பர் நானட மவன் முசம்மில் கடை உங்களுக்கு மவன் ஒன்று இருக்கா இந்த ஜவுப்பர் இல்ல அப்ப அது வேற ஜவுப்பர் வேற எப்பல் வத்தி அவர் எப்பல் வத்தி இல்ல வேற ஜவுப்பர் சரி மச்சான் இனி அந்த கடை எங்க இருக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆமா ஸ்ட்ரீட்டோட அப்படியே வருது மெசஞ்சர் ஸ்ட்ரீட் அங்க இருக்கு இது கடை கடையில பேர் என்ன தெரியுமா ஐபிசி என்ன அரிசி ஐரிசி இல்லடி ஐபிசி இன்டர்நேஷனல் பெயிண்ட் சென்டர் சென்டர் இங்க நீங்க வந்து பெயிண்ட் மட்டும் இல்ல பெயிண்ட்க்கு தேவையான பிரஷ் ரோல் அடிக்கிறதுக்கு ரோலர் அத வந்து டெக்கரேட் பண்றதுக்கு சாமான் வால் டிசைன்ஸ் இருக்குது அதுக்கு அப்புறம் டைல் ஒட்டற கம் இருக்குது மத்த வந்து எங்க வீட்ல சோபா பலசாவி அதுக்கும் பெயிண்ட் அடிக்கிறது அங்க இருக்கு அது மட்டும் இல்ல சரியா சீலிங்க்கு தேவையான சாமான் பென்ட்ரி கபட் சாமான் உங்களுக்கு ஐயோ லிஸ்டே நான் சொல்லி கொண்டு போல அவ்வளவுக்கு தேவையான எல்லா சாமானும் இருக்குது என்ன பேர் ஐபிசி ஐபிசி நல்லமே மச்சான் இது தெரியாம நான் ஒவ்வொரு சாமானுக்கும் ஒரு ஒரு கடையா ஏறி இறங்கினே மச்சான் கொஞ்சம் கிட்ட வாங்க முக்கியமான விஷயம் டிஸ்கவுண்ட் என்ன உங்களுக்கு விருப்பமா ஓ மச்சான் யாருக்கு தான் விருப்பம் இல்லை இந்த கடைக்கு போனீங்கன்னு அவங்களுக்கு தாராளமா டிஸ்கவுண்ட் தருவாங்க சரியா நீ சொல்லுங்க இப்ப போயிட்டு சாமான் எடுத்துக்க ஒரு 40,000 50,000 அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தராங்க தானே திருப்பி ஒரு மாசத்துல நீங்க போறீங்க திருப்பி இன்னொரு சாமான் வாங்க ஒரு சாமான் வாங்க போனாலும் பழைய பில்ல காட்டினா அவங்களுக்கு அதுவும் சட்டப்படி டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க மத்தது மச்சான் சொல்லுவேமே நீங்க இப்ப கணக்கு தெரியாம பண்டிதேன் மாதிரி போயிட்டு ஒரு 10 டின் எடுத்துட்டு வந்துட்டீங்க பெயிண்ட் டின்
எட்டுதான் யூஸ் ஆகுது. பேலன்ஸ் ரெண்டு இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? வெச்சு உட்காந்து முனை கொண்டு தான் நிப்பீங்க. இங்க பைட் கொடுத்து அவங்களுக்கு அதுக்கு ரீஃபண்ட் தருவான். சரி மச்சான், நீ எல்லாம் சரி, இவ்வளவு நல்ல கடைன்னு சொல்றீங்க, வாங்க எல்லாரும் படி ஃபேமிலியா போய் பர்சேஸ் பண்ணிட்டு வரோம். ஒண்ணும் தேவையில்ல, நான் ஓடல குத்தி இல்ல. ஓடறா, வெயிட் அண்ட் சீ. வா 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 வா, அந்தா வந்து நீ சாம பாத்தீங்களா? அம்மா பதவி புடிங்க பாரு மச்சான். ஓ ஆ, டின்னர் 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 ஆ டின்னர் இத ராவ சாப்பிட்டு ஏ டின்னர் டி சா. அம்பி சூப்பர் டீ-ஷர்ட்லாம் அடிச்சிருக்கீங்களே அம்பி, எங்களுக்கு ஒன்று தர மாட்டீங்களா நீங்க? டீ-ஷர்ட்டும் எடுத்து வருது. நீங்க தான் எப்ப இந்த ஷர்ட்டையும் மாத்த மாட்டீங்க? அப்ப உங்களுக்கு என்ன இந்த டீ-ஷர்ட்? இல்ல நான் உள்ளுக்கா போட்டுக்கிறேன், பரவாயில்ல எடுக்கிறேன். பெட்டி எடுத்து போங்க பிரச்சனை. மச்சான் கொழும்புளுக்கு எல்லா இடத்துலயும் ஃப்ரீ டெலிவரி மச்சான், பயமில்லாம ஆர்டர் பண்ணி கொள்ளேன். மழை வெயில் என அனைத்து காலத்துக்கும் பொருத்தமான உங்கள் நிலங்களை அலங்கரிக்க தேவையான தரமான பெயிண்ட் வகைகள், இன்டீரியல் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், டைல் மோட்டா, வுட் பெயிண்ட்ஸ் மற்றும் பிரஷ் ஐட்டம் என அனைத்து பொருட்களும் ஒரே கூரையின் கீழ் ஐபிசி இன்டர்நேஷனல் பெயிண்ட் சென்டரில். விசேட விலைக்கழிவுடன் தரமான பொருட்கள். இப்போதே விரையுங்கள் இன்டர்நேஷனல் பெயிண்ட் சென்டருக்கு. மச்சான் அப்ப நீ ஆரம்பிக்கலாமா? மச்சான் நான் போதும் என்று சொல்ல காட்டி ஊத்துங்க. சரி மச்சான். அழகுதான் ராவ டைம்ல நோனாவ பார்த்தா ஓடி இருக்க மச்சான். இருக்கு மச்சான், கண்ணுனுக்கு பெயிண்ட் தொலைச்சிக்கிறார் அழகன்றி. மச்சான் நீங்க செஞ்ச இந்த அட்வர்டைஸ்மென்ட் வேலையோட தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிக்டாக் கொண்டு செய்வோமா? அடே மாவா, நீங்க இப்பட பாருங்களே மச்சான், இவன பாருங்களே, பெயிண்ட் பாடி முடிய வச்சு கார் ஓட்டுறான் மதாவியன். சின்ன சின்ன மூளை அவனுக்கு. இல்ல மச்சான், மூளை வளர்ச்சி போதாம மச்சான், உன அவனுக்கு முன்னே இருந்து இப்படி தாய்க்கிற பைத்தியம் ஆரம்பம். இல்ல ஃப்ரீ ரோட்ல அவனுக்கு பிஎம்டபிள்யூ நான் ஓட்டி பழக்கிறேன் மச்சான், அந்த பழக்கத்துல தான் ஓட்டி பண்ணிக்கிறேன். மச்சான் டெம்பர் ஆகாது, இந்த ஆடம்பர பேச்ச பேசி எனக்கு டிரைவர் ஆடு வார வாய பொழந்து. சரி சரி சரி, இங்கே மெல்ல மெல்ல என சவத்துக்கு வலிக்கும். வேமாறா பரதேசி பரதேசி. மச்சான் அது டயலாக் மச்சான், நடிப்பு. உங்களோட ட்ரிக்ஸ் எனக்கு விளங்கிருச்சு. இதுலயாவது நீ டா போட்டு பேசணும்னு பாக்குறீங்க? எனக்காவது நான் அவங்கள மரியாதை எல்லாம் பேசியிருக்கிறேன்னா? இப்ப நான் ஒருக்கா நடிச்சேன், இப்ப நீயும் ஒருக்கா நடிங்க. மாறி மாறி செய்வோம். நீங்க இப்ப அங்கிட்டு போயிட்டு அடிங்க பெயிண்ட, நான் இதை டக்குன்னு அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதுக்கு பிறகு நான் நடிக்கிறேன். இதுல அப்பா போறீங்க? இது டிக்டாக். டிக்டாக்கா? எனக்கு எனக்கும் சொல்ல இல்லடி, இப்பதான் சென்னாரு பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டு எல்லாம் கிராண்ட் ஓபனிங் கூப்பிடுவாரா? ஓம்பட சரி, அப்படியா? இல்ல எனக்கு அவர் சொல்லலே. இருபத்தஞ்சு லட்சம் கெடிக்கிட்ட போயிட்டு கடன் வாங்கிருக்கீங்க, அவனோட சேர்ந்துட்டீங்களா?
25 லட்சம் கெடிகிட்ட கடினா என்ன லாபர் மச்சான் இடியோன்னு போடுறீங்க இந்த மண்டையில நீங்க தான் எனக்கு இடியா போட்டீங்க எனக்கு இப்போதான் பரோஜா கோல் அடி சொன்னா இப்படி வந்து ஜெசிமா மைனி போயிட்டு கெடிகிட்ட 25 லட்சம் வாங்கி வந்தாவ நான் என்ன கேட்டேனே எனக்கு ஷாக் சேர்ந்துட்டீங்களோ தெரியாண்டு ஜெசிமா கொஞ்சம் எழும்பு நெலத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறேன் எழும்புவே கிஸ் வந்து தாரது குளியே நெலத்துக்கு பெயிண்ட் எழும்பு வேண்டிய கிஸ் வந்து தாரது கொனக்கு பெயிண்ட் பிரஷ்ஷா தா கிஸ் வந்து தா நெலத்துக்கு பெயிண்ட் உன்ன மாப்ளே தலகுனிய வெச்சிட்டாய் நான் அந்த பங்களாதேஷ் காரன் கிட்ட கடன் எடுத்தாலும் எழுப்பினே ஒழிய இந்த கெடி கேவலமானவன் அவன் கிட்ட நான் கடன் எடுக்க மாட்டேன் உண்மையே சொல்லு நீ கெடி கிட்ட சல்லி எழுத்தியா சொல்லு எங்கால எவ்வளவு சல்லி உனக்கு லாபர் மச்சான் ஒழுங்கு மறுவாதையை கேட்டு சொல்லுங்க இல்லாட்டிங்க ஒரு சாவுளும் மச்சான் மச்சான் என்ன சொல்றீங்க இன்னும் எப்ப சொல்றீங்க என்ன இல்ல உனே சொல்றேன் மைனி விளையாடாம சொல்றீங்களா என்ன விஷயம் என்று கத்துவானு மைனி எடுத்தான் அந்த மனுஷன் தான் எனக்கு உதவி செஞ்சாரு மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்லமாய் கட்ட சொன்னாரு அப்படி இல்லாட்டி கிடைக்கிற மாதிரி சரி தர சொன்னாரு நீ அந்த உதவி யாரு செய்வா உங்களோட குடும்பத்துல செய்வாங்களா கெட்டி மாம பாவம் அவரு கேஸ் ஆ குத்துப்படியின் புரோக்கர் நான் திருப்பி அந்த பழைய வீட்டுக்கு வரேன் எனக்கு அந்த வீடு தான் ஓடும் இந்த வாங்கின வீடு இப்போ விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க லாபர் மச்சான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க எதுக்கு மச்சான்